வணக்கம் உங்கள் என்புடன் என்றை வைக்கிறது சுதன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கோச்சிங் யூடியூப் சேனல் இன்றைய வீடியோ பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்ஆர்பிஎஸ்ஏ எக்ஸாமினேஷன்க்கான மார்க் டெஸ்ட் வீடியோ தான் ஓகேவா ஸோ நம்மளோட சேனல் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் இருக்க மற்ற வீடியோ கிளாஸ் செக்ஷன் பாருங்கள் ஸோ வாங்க முதல் வீணா பாருங்கள் ஓகேவா ஸோ முதல் வீணாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஸோ பிளட் ரிலேஷன்ஷிப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ பிளட் ரிலேஷன்ஷிப்பில் சைக்காலஜிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் ரிலேஷன்ஷிப் அப்படிங்குற அதாவது ரத்த உறவு முறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை தான் வந்து பார்த்திங்கனா உருவாக்கிட்டே இருக்குது ஸோ அந்த மாதிரியான ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க் டெஸ்ட் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா எக்ஸாமினேஷன்ஸில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ இதே மாதிரியான சைக்காலஜிக் மார்க் டெஸ்ட்டாக இருக்கட்டும் சைக்காலஜி கிளாஸாக இருக்கட்டும் ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீங்கள் டிஎன் இயர்ஸாக எஸ்ஸி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் பிசி இனிமே வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் வந்துனா பிசி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவளாக இருக்கட்டும் ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளட் ரிலேஷன்ஷிப் பற்றியான ஒரு புரிதல் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே தான் இருக்குது ஸோ அதுக்கான ஒரு முன்னெடுப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சைக்காலஜிக்கில் ரத்த உறவுமுறை அப்படிங்கிறதுல ஒரு தமிழ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வீடியோ கொடுத்துருப்போம் ஓகேவா ஸோ அந்த வீடியோஸை பார்க்காம வந்துருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலில் இருக்குது ஓகேவா ஸோ அந்த வீடியோட லிங்கை கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்ப முயற்சி செய்கிறேன் பட் அப்படி நான் தரல அப்படின்னா நீங்கள் உள்ளே இருக்குது ஓகேவா ஸோ சேனலில் இருக்குது உள்ளே இருக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மார்டிஸ்ட் பார்த்துலாமா முதல் வீணாக பாருங்கள் முதல் வீணாக அதாவது என்ன சொல்கிறாங்க ஒரு இடத்தில் சரிங்களா என்ன சொல்கிறாங்க ஒரு இடத்தில் இரண்டு பேர் பேசிக்கொண்டு இருக்கிறார் ஓகேவா ஷோ அப்போ இந்த இடத்துல அந்த ரெண்டு பேர் இருக்காங்க ஓகே ரெண்டு பேர் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து நீங்கள் என் தந்தை என்றால் நான் உங்களுக்கு ஓகேவா ஸ்வோ நான் உங்களுக்கு மகன் அல்ல என சொல்கிறார் ஓகேவா அப்படியானால் அவர்களின் உறவுமுறை என்ன ஓகேவா ஷோ அப்போ என்ன சொல்கிறாங்க ஒரு இடத்தில் இருவர் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து நீங்கள் என் தந்தை என்றால் நான் உங்களுக்கு மகன் அல்ல என்று சொல்கிறார் அப்படியானால் அவர்களின் உறவு முறை என்ன அப்படிங்குறதுதான் வந்து வினா ஓகேவா ஸோ அப்படி இருக்கும்பொழுது நம்ம என்ன பண்ணுறோம் அவங்களோட அப்படி ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஆப்ஷன்ஸ் நமக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஆப்ஷன் ஏ ல் மாமன்னார் மருமகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி தந்தை மகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் தந்தை மகன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டியில் மாமன்னார் மருமகன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஆக நமக்கு கொடுத்துருக்க வினா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சிக்கணும் அதுக்கப்புறமா ஆன்சர்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏ பிசிடியில் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம் ஸோ மீண்டும் என்ன வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம் ஏன்னா ஆன்சர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா ஸோ அப்போ ஆப்ஷன் ஏயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாமனார் மருமகன் மருமகள் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில் தந்தை மகள் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் தந்தை மகன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் டியில் மாமனார் மருமகன் கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ அப்போ அடுத்து ஒன்று சொல்கிறாங்க இப்போ கொஸ்டின்ஸ்க்குள்ளே வந்துடலாம் ஓகேவா ஸோ இப்போ கொஸ்டின்ஸ்க்குள்ளே வந்துடலாம் ஏன்னா கொஸ்டின்ஸ்தான் வந்து நான் கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா கிராக் பண்ணிகிட்டு போயிட முடியும் ஓகேவா ஸோ ஒரு இடத்தில் இரண்டு பேர் பேசி கொண்டிருக்காங்க அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் இருக்காங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க ஓகேவா ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க அவர்களில் ஒருவர் மற்றவரை பார்த்து நீங்கள் என் தந்தை என்றால் நான் உங்களுக்கு மகன் அல்ல என்று சொல்கிறார் சரிங்களா அதாவது அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க ரெண்டு பேர் இருக்கான்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இவரை பார்த்து சொல்கிறாரு நீங்கள் எனக்கு மகன் நீங்கள் எனக்கு தந்தை என்றால் சரிங்களா ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றொருத்தரை பார்த்து சொல்கிறாங்க நீங்கள் எனக்கு தந்தை என்றால் அதாவது தந்தை என்றால் நான் உங்களுக்கு மகன் அல்ல அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அப்போ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை தந்தை அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு உறவு முறையாக தான் இருக்க முடியும் சரிங்களா ஒன்று ஆணாக இருந்தால் மகன் மகனாக இருக்க முடியும் சரிங்களா அப்படிங்க உங்கள் தந்தையும் சொல்கிறாங்களே அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இன்னொருத்தர் பேசுகிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவருடைய மகனாக இருக்க முடியும் இல்லது மகளாக தான் இருக்க முடியும் சரிங்களா ஸோ அப்போ ரெண்டு அந்த புரிதலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ அப்போ ஒரு ரெண்டு பேருடைய பாலினமும் நமக்கு தெரியாது சரிங்களா ஸோ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத மட்டுந்தான் ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க ஒழியா அவங்க இடம் பேசிக்கிட்டாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க தெரியும் அவங்க ரெண்டு பேரும் எந்த பாலினத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத சொல்லலை ஓகேவா ஸோ நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எந்த பாலினத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க சொல்கிற வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பாலினத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் ஓகேவா ஸோ ஆனால் பெண்ணா அப்படிங்கிறத சொல்லவே இல்லை ஸோ அதை அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்சி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதாவது என்ன உறவு முறை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியும் ஓகேவா ஸோ அப்போ ரெண்டு பேர் இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியாச்சு அதில் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பார்த்து இந்த மாதிரி விஷயத்தை சொல்லிட்டாங்க ஓகேவா ஸோ அடுத்து என்ன சொல்றாங்க உங்களுக்கு மகன் அல்ல என்று சொல்கிறார் ஓகேவா ஸோ அப்படியானால் அவர்களின் உறவு முறை என்ன அப்படிங்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறேன் ஓகேவா ஸோ ஒருத்தர் நான் முதலே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்களை பார்த்து நான் உங்களுக்கு நீங்கள் எனக்கு தந்தை என்றால் நான் உங்களுக்கு மகன் அல்ல என்று சொல்கிறார் அப்படின்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தந்தையை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தா அவருக்கு வந்து இப்போ பேசுகிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் ஆணாக இருக்கணும் ஆணாக இருந்தால் மகன் முறை உறவு முறை வரும் இல்லைன்னா பெ மகள் பெண்ணாக இருந்தால் மகள் உறவு முறை தான் வரும் ஓகேவா ஸோ அப்படி பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே பார்க்கணும் ஓகேவா ஸோ கீழே பார்க்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்க நமக்கு அவங்க இன்னொரு விஷயத்தை என்ன சொன்னாங்க உங்களுக்கு மகள் மகன் நல்ல அப்படிங்கிற சொல்லிட்டாங்க அப்போ ஆனா இல்லை அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்போ அந்த தந்தை சொன்னவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசுகிற என்ன என்ன மகள் மகளாயிடுவாரு ஓகேவா ஸோ ஆயிடுவாங்க அப்போ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தந்தையாக இருக்கிறாரா அப்போ என்ன வரும் நமக்கு தந்தை மகள் அப்படிங்கிற ஒரு உறவு முக முறை தான் வரும் அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் யில் கொடுக்கப்படலாம் சரிங்களா ஏன்னா ஆனால் அவர் இன்னொருத்தர் வந்து ரெண்டு பேர் இருக்காங்க இன்னொருத்தரை பார்த்து வந்து ஒருத்தர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எனக்கு தந்தையாக இருந்தால் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மக இல்லைன்னு சொல்கிறேன் அப்போயே நம்ம புரிஞ்சிருக்கோம் அப்போ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தந்தையாக இருக்காரு அப்போ இன்னொருத்தர் ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா மகன் இல்லைன்னா அப்புறம் இன்னொருத்தர் யார் மகளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க முடியும் அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஓகேவா ஸோ அப்போ இந்த கொஸ்டின் கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் ஓகே ஸோ அடுத்து என்ன பாருங்க அடுத்து என்ன அடுத்து வினா அடுத்து வினா ஓகே ஸோ அடுத்து வினா வந்து பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ ஓகே ஈஸியான ஒரு வேணும் தான் ஓகே அருண் ஒரு பெண்ணை கட்டி இப்பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் அருண் அப்பெண்ணுக்கு என்ன உறவு முறை ஆவார் சரிங்களா ஸோ இந்த ரத்த உறவு அதாவது பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழப்பமான மனநிலை உருவாக்குற ஒரு டாப்பிக்காகவே தான் இருந்திருக்கு ஸோ அதை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா குழப்பமான உறவு மனநிலை இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை உருவாக்கிட்ட ஒரு பிம்பம் தான் சரிங்களா ஸோ அதாவது கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் ஒழுங்காக ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சரியான கைடன்ஸ் இருந்துச்சுன்னா அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போயிடலாம் ஓகேவா ஸோ ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கணவன் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பியில் மாமனார் கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் சியில் தகப்பன்னார் அப்படி ஆப்ஷன் டியில் வந்து பார்த்தீங்கன்னா இவை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருலாம் சரிங்களா ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க எழுபத்தி ரெண்டாவது நாளில் அருண் ஒரு பெண்ணை கட்டி சரிங்களா அருணுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை கட்டி இப்பெண் என் தாயாரின் பேரனுக்கும் மனைவி என்றால் அருண் அப்பெண்ணுக்கு என்ன ஒரு முறையாவார் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் தான் போட போகிறீங்க சரிங்களா ஸோ லாஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டோம் ஸோ அதே மாதிரி இந்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா ஜோ ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஒன் மினிட் கூட டைம் தரேன் ஓகேவா ஸோ ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்க ஓகேவா நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படினா உங்களுக்கு இந்த பிளட் ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாரமாகவே தெரியாது ஓகேங்களா எஸ் ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வேணால் மீண்டும் ஒரு முறை நம்ம ரீட் பண்ணிக்கலாம் அருண் ஒரு பெண்ணை கட்டி இப்பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் அருண் அப்பெண்ணுக்கு என்ன உறவுமுறை முறை ஆவார் அப்படிங்கிறதான் கொஸ்டின் ஆப்ஷன் ஏல கணவர் ஆப்ஷன் பியில் மாமனார் ஆப்ஷன் சியில் தகப்பனார் ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போ என்ன உறவுமுறை வரும் அதாவது கடைசியாக என்ன கேட்குறாங்க அந்த பெண்ணுக்கு ஓகேவா ஸோ ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு என்ன உறவுமுறை அப்படிங்கிறதான் கேட்குறாங்க ஓகேவா ஸோ அவங்க கொடுக்க வேண்டியதை விஷயத்தை வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க அதில் இருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன தான் வந்து பார்த்திங்கனா கரெக்டாக நம்ம கன்னிச்சு சொல்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ எஸ் அப்படி கரெக்டானது என்னவாக இருக்கலாம் உங்களோட டான்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸை ரெடி பண்ணுங்கள் என்னடா லாஸ்ட் கொஸ்டின்ஸுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கே கொடுக்காம நீ ஓகே ஸோ பட் இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி டைமிங் கொடுக்குறேன் அப்படினா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ப்ராக்டிஸ் ஓகே எஸ் ஸோ உங்களோட டான்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க காமெண்ட் பாக்ஸு சொல்லுங்கள் மக்களே அருண் ஒரு பெண்ணை கட்டி இப்பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் அருண் அப்பெண்ணுக்கு என்ன ஒரு முறை ஆப்ஷன் ஏஇில் கணவர் ஆப்ஷன் பி யில் மாமனார் ஆப்ஷன் சியில் தகப்பனார் ஆப்ஷன் டி இவை எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த வினாவுக்கான சரியான விடை இந்த வினாவுக்கான சரியான விடை என்ன இருக்கான் உங்களோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பரை மென்ஷன் பண்ணுங்க மக்களே எஸ் ஸோ வீடியோ லேட்டராக பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ் ஸோ நம்ம மார்க் டெஸ்ட்டுக்கான ஆன்சர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் அவைலபிலிட்டியாக இருக்குது ஸோ அந்த வீடியோ அந்த டெலெக்ராம் சேனல் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிங்கன்னா ஃப்ரீ குவிஷன்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது அதேமாதிரி எஸ் பிஎஸ்எக்ஸாம்னா இருக்கட்டும் டிஎன்பி எக்ஸாமினேஷனாக இருக்கட்டும் ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கனா ப்ரிப்பரேஷன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஸோ நம்ம சேனலுக்கு போகாதீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலாக இருக்க வீடியோ செக்ஷன் எல்லாத்தையும் பாருங்கள் ஓகே ஸோ இப்போ இந்த செவன்டி ஃபோர்த் கொஸ்டின் அதாவது பிளட் ரிலேஷன்ஷிப்பில் இந்த கொஸ்டின் கரெக்டான ஆசர் கண்டுபிடிச்சி அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ அப்படி கீழே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா கங்காச்சுலேஷன் ஸோ ஆன்சர் தெரியாமல் அப்படி இருக்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு கொடுத்துட்லாம் அப்படிங்கிறது ஒரு ஐடியா வந்துருச்சு ஓகேவா எஸ் ஸோ நேரம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா ஸோ முதலே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ கொஸ்டின் ஒழுங்காக ரீட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஈஸிய ஆன்சர் வந்துருக்கும் பட் இப்போ நம்ம அப்படி ரீட் பண்ணி ஆன்சரை எப்படி ஈஸியாக கொண்டு வரோம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ எஸ் ஸோ கொஸ்டின் என்ன அருண் சரிங்களா ஸோ எக்ஸாமினேஷன்ஸ்லாம் நம்ம கொஸ்டின் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேவா ஏன்னா நம்ம கரெக்டான ஆன்சர் கண்டுபிடிச்சாலும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கொஸ்டின் நம்பரில் போகணும் ஓகேவா ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் கீழே கூட கமெண்ட் பாக்ஸில் கூட கரெக்டான கொஸ்டின் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு அது உரமாக ஆன்சர் சொல்லுங்க அப்படிங்கிற சொல்கிறோம் ஓகே ஸோ இப்போ செவன்ட்டி ஃபோர்த்து கொஸ்டின் தான் பார்க்குறோம் அருண் ஒரு பெண்ணை கட்டி இப்பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் அருண் அப்பெண்ணுக்கு என்ன உறவு முறை சரிங்களா ஸோ ஜஸ்ட் ஈஸி தாங்க என்னங்க ஸோ சரியான ஈஸி தான் ஓகேவா நான் வந்து நல்லா மாட்ரேட் பண்ணி விட்டாங்க ஓகேவா ஸோ ஈஸியாக உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறேன்னா நல்லா மாட்ரேட் பண்ணி விட்டாங்க ஸோ நமக்கு கொடுத்துருக்க வாக்கியம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மனைவி வரைக்கும் தான் வந்து நம்ம ஒழுங்காக ரீட் பண்ணணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து மேட்டரை கிடையாது ஓகே ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்க அருண் அப்படிங்க இப்போ இந்த இடத்துல வந்து முதல்ல ரீட் பண்ணுங்க ஃபுல்லாவே இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இல்லை ஸோ அப்போ ஃபுல்லாகவே ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஓகேவா ஸோ அப்படி ஃபுல்லாவே எந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் இல்லாமல் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து குழப்பமான ஒரு மனநிலை இருக்குது ஓகேவா ஸோ ஃபஸ்ட் என்ன சொல்கிறாங்க அருண் ஒரு அப்போ அருண்னு ஒருத்தன் இருக்கான் ஓகேவா ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா குறிச்சிக்கிறங்க அருண் அப்படின்னு ஒருத்தன் இருக்கான் அதை ஆன்னு வச்சுக்கோங்க ஒரு பெண்ணை கட்டுறான் அப்போ இன்னொரு பெண்ணை கட்டுறாங்கன்னா இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க இந்த இடத்துல வர்றாங்க அவங்க பேர்லாம் சொல்லலை ஓகேவா ஸோ அப்போ அதில் இந்த மாதிரி ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் ஒரு பெண்ணை கட்டுறான் அப்பெண் அப்போ அருணுக்கும் இந்த பெண்ணுக்கு என்ன உறவு முறைன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஓகேவா ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னு வச்சுக்கலாம் ஹெச் போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இப்பெண் தாயாரின் பேரனுக்கு மனைவி சரிங்களா இந்த பெண் வந்து பார்த்திங்கன்னா என் தாயாரின் பேரனுக்கு மனை சரிங்களா அப்போ என் தாயாருடைய பேரனுக்கு மறைவு அப்படிங்கிற என்ன வரும் அந்த பெண் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தா எங்கள் அம்மாவோட பேரனுக்கு மனைவி சரிங்களா எங்கள் அம்மாவோட பேரன் யார் வருவாங்க எங்கள் அம்மாவோடய பேரன் யார் வருவான்னா இவர் தான் வருவார் சரிங்களா யார் இந்த அருணுடைய அப்பா தான் வருவார் சரிங்களா ஸோ என் தாயாருடைய பேரண்ண யார் வருன்னா அருணுடைய அப்பா தான் வருவார் சரிங்களா ஸோ இப்போ அருணுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வருவார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அருணுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா சரி இவர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ அருணோட நம்ம பேர் தெரியாத ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்னு வச்சுக்கலாம் ஓகேவா அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெண்ணுடைய பெண் அந்த பெண் சொல்கிறாங்க என் தாயாரின் பேரனுக்கு மனைவி அப்படின்னா மாமனா யாருடைய அப்பா வருவான்னா அருணுடைய அப்பாவை தான் வருவார் ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா எஃப்னு வச்சுக்கிறோம் ஓகேவா அப்படின்னா அருண் இதோட முடிஞ்சிச்சு ஓகேவா ஸோ அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த அருண் ஒரு பெண்ணை கட்டி இப்போ என் தாயாரின் என் பெயர் எனக்கு மனைவி அப்படிங்கிறதோடு முடிச்சிட்டாங்க அப்படின்றால் அருண் ஏ பெண்ணுக்கு என்ன உறவுமுறை முறை அப்படிங்கலாம் சரிங்களா ஜோ ஜஸ்ட் நம்மகிட்ட அருண் இங்கே இருக்காரு ஓகேவா ஸோ அருணுடைய உறவுமுறை தான் என்னென்னு கேட்குறான் ஓகேவா ஸோ அருணுடைய உறவுமுறை முறை அப்படின்னா இந்த பாருங்கள் இந்த பொண்ணுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவாக இருக்கார் ஓகேவா ஸோ எஃப்னு வச்சுருக்கோம்ல ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எஃப் அப்பாவாக பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அருணுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கும் என்ன உர முறை இருக்குது தான் கேட்குறான் ஓகேவா ஸோ அருணுக்கும் பெண்ணுக்கு அப்படி என்ன முறை அப்படின்னா மாமனார் தான் வரும் ஓகேவா ஸோ என்னன்னா இந்த பொண்ணுக்கு அப்பா உறவு முறை வரும்பொழுது அருணுக்கு என்ன ஒரு முறை தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறான் ஓகேவா ஸோ இப்போ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் கொடுத்துருக்கேன் இந்த மாமனார் தான் ஓகேவா ஸோ மாமனார் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் ஓகேவா ஸோ பேர் சொல்லாத ஒருத்தங்களோட இதைத்தான் வந்து ரிலேஷன்ஷிப்பை தான் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறாங்க ஓகேவா ஸோ அருண் அப்பெண்ணுக்கு என்ன உறவு முறை அப்படிங்கிறதான் கேட்குறாங்க ஓகே ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி தான் ஓகேவா மாமனார் தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஓகே ஸோ இந்த இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ மீன் ஒரு முறை வேணால் சொல்லிடுமா ஸோ நம்ம அருண் ஒரு பெண்ணை கட்டி சரிங்களா ஸோ இப்போ அருண் அப்படிங்கிறவன் இருக்கான்னு வச்சுருக்கோம் ஒஎன் வச்சுக்கிறேங்க ஓகேவா ஒரு பொண்ணை கட்டுறான் அருணுங்கிறவன் ஜென்ரலாக வச்சுக்கிறேங்க ஸோ அதுக்கப்புறம் உலகத்தான் வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும் ஓகேவா அருண் வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமாக இருக்கும் ஓகேவா அருண் ஒரு பெண்ணை கட்டி சரிங்களா அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை கட்டுறான்னு வச்சுக்கோங்க இந்த டாட் வச்சுக்கோங்க இப்பெண் என் தாயாரின் பேரனுக்கு மனைவி என்றால் சரிங்களா இந்த பெண் இந்த பொண்ணு இருக்கும்போது அந்த டாட் இருக்குல்ல இந்த இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா என் தாயாரோட பேரனுக்கு மனைவி சரிங்களா என் தாயாரோட பேரனை என்ன வேணும் என்னோடய மையனோட பிள்ளையோட ஒய்ஃப் என்ன வேணும்னா என்ன வேணும் மருமகள் தானே வேணும் தானே மருமகள் தானே வேணும் ஓகேவா ஸோ மருமகள் தான் வேணும் அப்படி மருமகளார் மருமகளுடைய புருஷன் என்ன வேணும் என்ன வேணும் மாமனார் தான் வரும் ஓகேவா ஸோ அப்படி என்ன சொல்கிறாங்க அருண் அப்பெண்ணுக்கு என்ன உறவு முறை வேணும் அப்படிங்கிற கேட்குறாங்க அருண் இந்த இடத்துல இருக்காரு ஸோ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பொழுது இவங்க ரெண்டு ரிலேஷன்ஷிப் பண்ணும்போது வந்துன்னா மாமனார் அப்படிங்கிற ஒரு உறவு முறை தான் வந்து தான் வரும் ஓகேவா ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து பிறேன் ஆப்ஷன் பி தான் ஓகே ஸோ இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேவா ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து பிறகு நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணி நம்மளோட ப்ளட் ரிலேஷன்ஷிப் வீடியோஸ் வந்து நான் கொடுத்துருப்போம் ஸோ அந்த கிளாஸ் வீடியோ பார்க்காம இருந்தது அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல இருக்க எல்லா வீடியோ கிளாஸ் பாருங்கள் தேங்க்ஸ்